தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வராது அப்படின்றது உங்களுடைய அடித்தரமான ஒரு அசைக்க முடியாத பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டுல காணவே முடியாது. காங்கிரஸ் சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னா, எப்படியும் ஆட்சி பிடிச்சாகணும்ன்ற ஒரு பயமும் கூட இருக்குது. அதனாலதான் இந்தியா கூட்டணி அப்படின்றத இவங்க உருவாக்கி இருக்காங்க. பயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இது. ஏன் நேரு குடும்பத்தை சார்ந்தவங்களே கொண்டு வரணும், யாராவது ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதே. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கூட இது எழும்புதாமே. காங்கிரஸுக்காக வந்து இந்தியாவுக்காக ஒரு குடும்பம் இருக்குன்னா அது வந்து ராகுல் காந்தியோட குடும்பம் தான். பிஜேபியோட மாநில தலைவருங்க ஒரு கோமாளின்ட்டு ரொம்ப சாதாரணமா. ஆமா, அப்படிதானே இருக்கு அரசியல். நான் சொல்லியிருந்தேன் அது. கடைசி நேரத்துல இந்த அமலாக்கத்துறை ஏவி இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடைசி நாட்கள்ல வந்து இந்த எலெக்ஷன் நேரத்துல, இந்த பிரச்சார நேரத்துல வந்து அமலாக்கத்துறை அவங்களுடைய அவங்களுடைய ஆயுதமே அதானே. இப்ப அவங்க ஆயுதம் எதை பயன்படுத்துறாங்க? ராகுல் காந்தி ஏதோ பெரிய தொகை வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் சொன்னாரு சிபிஎஸ்இ விசாரணை வைங்க, நாங்க ரெடியா இருக்கோம், தயாராகவும் கேக்குறாரு. கவர்மெண்டே இப்ப அதானி கையில் நடக்குது, இது மக்களுக்கு தெரியும். இந்தியா கவர்மெண்ட் அதானியோட கைப்பிடியில் தான் இருக்கு. அவர் சொல்றதான் மோடி செய்யறாரு. இன்ஃபோ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒவ்வொரு மாற்றங்கள், அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலை குறித்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அரசியல் பிரமுகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம். வட சென்னையின் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு கலையரசன் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் சாரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறாரு கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே தான் சொல்லலாம். இங்கே இங்கே ஒரு பக்கம் சொன்னால் அந்த பக்கம் எப்படி அப்படின்ட்டு, ஏழு கட்ட தேர்தல் நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தரப்பு, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். காங்கிரஸ் சம்மந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னா, என்ன காங்கிரஸ் இப்போ விட்டுட்டா இதுக்கப்புறம் பிடிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எப்படியும் ஆட்சி பிடிச்சாகணுன்ற ஒரு பயமும் கூட இருக்குது. அதனாலதான் இந்தியா கூட்டணி அப்படின்றத இவங்க உருவாக்கி இருக்காங்க. பயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இது. இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி செய்த உடைய அந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கே ஒரு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு. இதில் மக்களுக்கே வந்து இந்த இந்த டைம் விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அந்த அந்த சூழ்நிலை மக்களே இருக்காங்க. எங்களுடைய கொள்கையான கூட்டணிகள், அதாவது வந்து யார் வரக்கூடாது, இப்போ இந்தியாவை யார் ஆளக்கூடாதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக போயிட்டுருக்கு. அதுதான் வந்து அதை யார் ஆளக்கூடாதுன்றவங்கள தான் முன்னிறுத்தி இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கோம். அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ 2 நேற்று வரைக்கும் 3ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றி வந்து காங்கிரஸ் அடைய போது இந்தியாவில் ஒரு மாற்றம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்தியா கூட்டணியிலே ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த முரண்பாடு, உள்ளேயே ஒற்றுமை இல்லாதப்ப இப்போ வெற்றியா தோல்வியான்றதே வந்து ரெண்டாவது பட்சமாக தானே பார்க்க முடியும். இல்லை, ஒற்றுமையில் இல்லாமல் எல்லாம் ஃபுல் ஒற்றுமையோடு இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது, பேசப்பட்டாங்க. வர வர இப்போ கூட்டணி அமைச்சு இப்போ நல்லா எந்த இடத்துலையுமே ஒரு இது இல்லை. இப்போ கூட பாருங்கள், நம்ம தெலுங்கானா எலெக்ஷனில் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, அது பிஜேபியோடைய மாநிலத்தை வாங்க மறுக்கிறாரு. ஆமாம், அது பிஜேபியோடைய மாநிலத்தில் ஒரு தேர்தல் அறிக்கை வாங்க மறுக்கிறேன். ஏன்னா அவர் மோடியோட போட்டா இல்லைன்றதுனால அவங்களும் ஒற்றுமை இல்லை. இங்கே மிகப்பெரிய ஒற்றுமை எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் கூட நல்ல ஒற்றுமை, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், திமுக ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி அமைச்சோம், மிகப்பெரிய அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே நடந்து முடிஞ்சது. இதை அடுத்து கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்குது. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடைய போகுது. ஸோ இதுவரைக்கும் மக்கள் வந்து இந்த நேரு குடும்பத்தில் வந்தவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்குள்ளே இப்போ ஒரு சலசலப்பு, நேரு குடும்பத்திலேருந்து வரவங்களே தான் காங்கிரஸில் நம்மளை பார்க்கணுமா, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, யாராவது ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதே. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கூட இது எழும்புதாமே. காங்கிரஸுக்காக வந்து இந்தியாவுக்காக ஒரு குடும்பம் இருக்குன்னா அது வந்து ராகுல் காந்தியோட குடும்பம் தான். அதில் ஒரு கருத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து, ஏன் மன்மோகன் சிங் தான் பிரதமர் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ. 10 ஆண்டுகள் வந்து மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தார். இப்போ வந்து தலைவரை வந்து மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கார். ஒரு அந்த மாதிரி வந்து மாற்றுகளும் வந்திருக்காங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் குடும்பம் தான் வந்து, காங்கிரஸுக்குன்னா இந்தியாவுக்கும் குடும்பம், ராகுல் காந்தி குடும்பம் தான்ன்றது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அது. என்ன சொன்ன மாதிரி தியாகம் அப்படின்றதுக்கான ஒரு குடும்பமே இது தான். உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான பெரிய ஒரு உதாரணம். குடும்பமே வந்து இந்தியாவுக்காகவே வந்து தன் குடும்பத்தை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய வந்து ராகுல் காந்தியோட குடும்பம். நேரு வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய காந்திக்கு உறுதுணையாக இருந்தவர்.
மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வந்தப்போ தன் சொத்துக்கள்லாம் சொத்தெல்லாம் கொடுத்து இப்போ சுதந்திரத்தை போராடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் நேரு குடும்பம், நேரு தான். ஓகே, அது தொடர்ந்து அவங்க குடும்பம் அப்போலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அந்த இந்தியா அவர் கட்டமைச்சது யாருன்னா காங்கிரஸ் தான், அந்த குடும்பம் தான். அவங்க தன் குடும்பத்துக்கு எதையுமே ஏற்றுக்கல, எல்லாமே வந்து இந்தியாவுக்காக தான் சட்டங்களும் எல்லாம் கொண்டு வந்தது, எல்லாமே காங்கிரஸ் வந்து இந்தியா பொதுமக்களுக்காக தான் கொண்டு வந்தது. ஓகே ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வராது அப்படின்றது உங்களுடைய அடித்தரமான ஒரு அசைக்க முடியாத. பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டில் காணவே முடியாது மேடம், அதெல்லாம் வந்து. அண்டை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கேள்விப்பட்டு இருக்கிறோமே, பாஜக அலை வீசுகிறது, மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அலையெல்லாம் ஓஞ்சிச்சு, இப்ப அலையே இல்ல. இப்ப அலை வந்து ராகுல் காந்தி அலை போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி அலை, ராகுல் காந்தியோட அலை மிகப்பெரிய. நீங்க பாருங்க ட்விட்டர், பேஸ்புக்லாம் பாருங்க, லைக் எல்லாம் யாருக்கு உழுவுது? மோடிக்கு எல்லாம் எதுவுமே லைக்ஸே இல்ல. நீங்களே செக் பண்ணி பாருங்க. இல்ல ஒரு லைக்ஸ் வச்சியோ இல்ல, மக்கள் மக்கள் விரும்புறாங்களா? அதானே, மக்கள் யாரை விரும்புறாங்க? மோடி விரும்புறத விட்டாங்க. மோடி பேசினா போய் தான் பேசுறாங்க, எதை பேசினாலும் போய் தான், உண்மைக்கு பிரமாணம் பேசுறாரு மோடின்றது மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால வந்து இப்ப ராகுல் அலை தான் அடிக்குது, மோடியோட அலை சுத்தமா ஓஞ்சிருச்சு இப்போ, எதுவுமே இல்ல. நடைப்பயணம், ராகுல் காந்தி இந்த நடைப்பயணம் இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கா? ஆமா, மிகப்பெரிய மாற்றம் நடைப்பயணம். நடைப்பயணம்ன்றது வந்து மக்களோட வந்து மக்களை சந்திச்சு உங்களுக்கு குறையில கேட்டாரு, அவ்வளவு. நடைப்பயணம் மக்கள் நேரம் சந்திக்கணும். இவங்க போற ரோட் ஷோ போறாங்க பாருங்க, அப்படியே ஒரு கையில் ஒரு தாமரை சின்ன திருப்பி இப்படி காத்துட்டே போறாரு. அது வந்து ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோ மக்கள் நடந்து போறாரு, மக்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கை கொடுக்குறாரு, பேசுறாரு. சலவை தொழிலாளர்கள், விவசாயிகள், ஒரு கீழ் அடிமட்டத்தில் யாராக இருக்காங்க அவங்கள பார்க்குறாரு. இதுதான் அதோடைய நோக்கமே. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதோட இதுதான் இப்போ நம்ம மிகப்பெரிய வெற்றி காரணமே. அந்த தாக்கம் தாக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி காரணம் இப்போ. ஓகே ஓகே, திமுக அடுத்து நாங்க தான் அப்படின்ட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறார். ஏற்கனவே நீங்க ஒரு இதுல நம்ம பார்த்த விமர்சனத்துல அண்ணாமலையை படுபடுன்ட்டு போட்டு தாக்கி இருக்கு. ஆமா, அண்ணாமலையை ஒரு அரசியல் கோமாளின்னு பேசியிருந்தேன். ஆனா வந்து இல்ல, இது என்னன்னா திமுகவுக்கு வந்து அடுத்தன்றது பெரிய நகைச்சுவையான விஷயமா இருக்கு. இதெல்லாம் மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இங்க வந்து திமுக வருது, அதிமுக இருக்கு, உண்மையை வந்து ஒத்துக்கணும். அவர் காங்கிரஸா இருந்தாலும் திமுகவுக்கு அடுத்தது அதிமுக போட்டி இங்கே தான், தமிழகத்தில் போட்டி திமுகவா அதிமுகவா தான். இதில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டார். இப்போ என்னென்னா வந்து அவர் வந்து மூணாயிரமோ நாலாயிரமோ போய் நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் எப்படி அவங்க வந்து திமுக அடுத்து வர முடியும்? 3% 4% ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில். அது தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன தான் உருண்டு பிறண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு 4 சீட் எம்எல்ஏ ஜெயித்தாங்க, என்ன காரணம்? அதிமுக கூட்டணி தான் ஜெயித்தாங்க. தனியாக நின்று ஒரு எம்சி கூட ஆக முடியும் அவங்களால. அது பொய், எல்லாமே பொய் பேசி அப்படியே ஒரு மாயை உருவாக்குறாங்க. யூடியூப்பு அவங்களுடைய இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு அண்ணாமலை வந்து பெரிய பிரம்மாண்டம் பண்ணுறாங்க. பேசலாம் பொய். பிஜேபியோட மாநில தலைவருங்க ஒரு கோமாளின்ட்டு ரொம்ப சாதாரணமாக. ஆமாம், அப்படி தானே இருக்குது அரசியல். நான் சொல்லியிருந்தேன், அது அரசியல் வந்து அரசியல் எப்படி நடக்கும்னு தெரியல. எதை வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம், மக்கள் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. யாரும் புரிஞ்சு மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போது அவர் பேச யார் ஏற்று நிலைமையில இல்லை, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலை உண்மையாக பொய்யான்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலையோட என்ன மாற்றம், அவர் என்ன சொல்றாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அது June 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த நாளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இது வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த காங்கிரஸ் சார்களை எப்படி ஃபீல் பண்றீங்க? வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்கா? விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்க வச்சுக்கவே முடியாது. அது உண்மைதான். இந்த டைம் விட்டுட்டா திருப்பி எலெக்ஷன் நடக்குமானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜக ஆட்சி தான் இது பிஜேபி. இந்த டைம் எலெக்ஷன் முடியலன்னா அடுத்த வந்து அதிபர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க அவங்க. ஏன்னா இதுல சட்டங்களை மாத்துறாங்க. அந்த சட்டங்கள் என்ன ஒரு இருக்கோ, இந்தியாவோட கட்டமைப்பு என்ன இருக்கோ, அதையே உடைக்க பார்க்குறாங்க. இந்தியாவுடைய வந்து ஒற்றுமை தான் மிகப்பெரிய இந்தியாவுடைய பலம். வெளிநாடுகளில் பார்க்கும்போது, மற்ற நாடுகள் பார்க்கும்போது இந்தியாவோட பன்முகைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு இந்தியாவுக்கு. அந்த பன்முகைத்தன்மை தான் வந்து உலக நாடுகள் வியக்குது. எப்படி இந்தியா இப்படி இருக்கு? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், மற்ற மதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைச்சு ஒரு அழகாக ஒரு வழிநடத்துகிட்டே இருந்துச்சு. அவர் 55 வருஷமா 60 வருஷமா காங்கிரஸ் இந்த பன்முகத்தன்மையை விடாமல் பாதுகாத்து வச்சிருந்துச்சு. இதை உடைக்கிறது தான் பிஜேபி நோக்கமே. அது அரசு எல்லாருக்குமே தெரியும், அரசு நோக்கமே அதுதான். இந்துமா ஒரு அதாவது ஒரு ஊரில் வந்து 80 பேர், ஒரு 100 பேர் குடும்பம் இருந்துச்சுன்னா 80 இந்துக்களுக்கு தான் செய்வாங்க. ஒரு 5 பேர் முஸ்லீம் இருப்பான், 2 பேர் கிறிஸ்டின் இருப்பாங்க, மற்ற மதங்கள் இருக்கும். ஆனால் அந்த 80 பேர் நாங்கள் தான். அவங்க அடித்தா அடிக்கலாம், பெரிய விஷயமே இல்லை. அடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அடிக்கிறதோ அவங்க ஓரமாப்போ நான் வரோம் சொல்கிற பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து மாறு தட்டிட்டு பண்ணுது. அதை நாங்கள் தான் இந்துக்கள்னு இந்துக்களை விரும்பலை. இதை இந்துக்கள் யாருமே இது விரும்பலை. நம்ம வந்து சகோதரராக பழகுறோம், வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்லாம் மாமா மச்சான் பழகுறோம். இதுதான் வந்து இந்தியாவுடைய பன்முகைத்தன்மை. இதுதான், ஏன்னா முஸ்லீம்க்கு வந்து ஒரு எந்த இதை பார்த்தாலும் முஸ்லீம் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க, ராகுல் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீமுக்கு இதை கொடுத்துருவாரு, அதை கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார் மோடி. அந்த பயம்,
இது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்ல, எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்ல, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளவு காமெடியை பார்த்து நானும் செய்யறது காமெடி ஆயிடுச்சு. என்னன்னா 2019 அவருடைய வேட்புமனு சொல்லியிருக்காரு, 1,10,00,000 ரூபாய்க்கு வந்து சொந்த வீடு இருக்குன்னு போட்டிருக்காரு. சைக்கிள் இல்லைங்கிறாரு, 1 கோடி சொத்து வச்சு சைக்கிள் தேவைப்படுமா? அவரு தான் 8,000 ரூபாய்க்கு 8,000 கோடி ரூபாய் ஃபிளைட் அவர் யூஸ் பண்ற ஃபிளைட் சொந்த ஃபிளைட் வச்சிருக்காரு. மக்கள் பணத்துல நம்ம பணத்துல 8,000 கோடி ரூபாய் ஃபிளைட் வாங்கி ஓட்ட போற எதுவும் சைக்கிள் தேவை. அதெல்லாம் சைக்கிள் தேவையில்லையா அவருக்கு? சைக்கிள் ஓட்ட போற ஓட்ட தெரியாது அவருக்கு, இருந்தாலும் ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவர் 8,000 கோடி ரூபாய் ஃபிளைட்ல போறவர், 10,00,000 கோட்டு போறவர், இதை சைக்கிள்ன்றது வந்து காமெடியா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனாலும் எதுக்காக இந்த ஒரு மதம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாம் கையில? அதுதாங்க, அதுதான் மதம் மதம்னு. அது கூட இப்போ என்னன்னா எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு சார். ஆனாலும் கூட சார், ஒரு அயோத்தி ராமர் கோயில்ன்றது அது எதிர் யாராலையும் முடிஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு மாறத்தட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க. கோயில் கட்டுறது வந்து கட்டணும், யாரையும் வேணா சொல்ல, கோயில் கட்டணும். நாங்களே இந்து, நாங்கள் ராமரை கும்பிடுறவங்க, கிருஷ்ணனை கும்பிடுறவங்க, அது வந்து தேவையான விஷயம்தான். அது மட்டும் அரசியல் கிடையாது, அரசியல்வாதி மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக திட்டம் கொண்டு வரணும். ஒரு கல்வி கூடம் கட்டணும், ஒரு ஹாஸ்டல் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதை மாறத்தட்டி சொல்லணும். அப்போ நாங்கள் பண்ணுறோம். ஒரு கோவில்ன்றது வந்து அவங்க வீட்டில் கூட கும்பலாம் வச்சு பெரிய போய் கட்டலாம், அது ஒன்றும் இல்லை. அது வந்து எல்லாருமே செய்ய எவ்வளோ கோயில், தமிழ்நாட்டில் கூட எத்தனையோ இந்த திமுக ஆட்சி வந்து எவ்வளையோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. யார் சொல்கிறாங்க வந்து திராவிட கழக ஆட்சிக்கு வந்து திராவிட கொள்கை படித்தவங்க அவங்க. ஆனால் வந்து திமுக வந்து எவ்வளையோ கோயில்கள், இப்போ சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு பண்ண அப்புறம் நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து செயல்படணும், அதெல்லாம் உண்டு. அதை வந்து மாறுதட்டி நான் அதை பண்ணணும் பேசக்கூடாது. திட்டங்களை பேசுங்க, என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு, என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு, ஏழைகளுக்கு, ஏழைகளை ஒழிக்கிறது என்ன பண்ணியிருக்கீங்க, வாழ்வாதாரத்தை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி அதை கொண்டு வாங்கினா அதை பேசுறதே இல்லை. நான் கோயில் கட்டிட்டோம், கோயில் கட்டிட்டோம், கோயில் கோயில் கட்டுறதும் ஒரு விஷயம், அவ்வளோதான். ஒரு ஊரில் கோயில் திருவிழா பண்ணால் ஒரு திருவிழா நடக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும், அவ்வளோதான் அந்த கோயில் திருவிழா. அதை விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். நம்ம கோயில் கட்டினோம், கோயில் வருஷம் ஃபுல்லாக திருவிழா பண்ணிட்டே இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்குமா? மற்ற வேலைகள், மற்ற வேலை எவ்வளோ வேலை பொழப்பாகவும் அவன் கஷ்டப்படுறான். ஒரு 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 கூலி தொழிலாளி டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு கேட்டால் தான் தெரியும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இப்போ எல்லா விதத்துலையும். ஓகே, இப்போ இந்த வெள்ள நிவாரணத்தில் கூட பாருங்களேன், ஒரு தலைபட்சமா ஒரு மாற்றாந்தாய் போல மத்திய அரசு செயல்பட்டதா வந்து, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிற்கு அவங்க வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்பட்டாங்கன்ட்டு ஒரு விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே வந்து தமிழ்நாட்டை வந்து பிஜேபி வந்து எப்பயுமே வந்து மாற்றாந்தாய், ஏன் இங்க காலூன்ற முடியாதுன்ற அந்த வெறுப்புணர்வா மக்கள் மீது திணிக்கிறாங்க. அதான் இங்க வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் போய் பேசினா போய் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ் எப்பயும் தெளிவான தமிழ் எல்லாத்தோடய, இந்தியாவுக்கே முதன்மையான அது தமிழன் தான். அது வந்து இப்போ காமராஜர் இருந்தபோது சரி, காமராஜா முடிவு பண்ணுவார் பிரதமர் ஆவணும் ஆகணும்னு, அந்த அளவுக்கு தன்மையானது தமிழ்நாடு. உலக அளவில் சரி, அமெரிக்காவும் இருக்கட்டும், எந்த நாடு வேணாலும் கேட்டு பாருங்க, முக்கியமான தமிழர் இருப்போம் அவர் இடத்துல. அவ்வளோ அறிவுசாலி இந்த சார்ந்த தமிழர்கள், இவங்க வந்து இவங்க ஏமாற்ற முடியாது. அந்த கோபத்தில் தான் இந்த மாதிரி வந்து எதையுமே வந்து மற்ற மாநிலம் கொடுக்கறதோட கம்மியாக கொடுக்குறது, எல்லாமே ஒரு மாற்றம் தாய்ப்பிள்ள மாதிரி தான் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கூட நேரம் வந்துருச்சு, நெருங்கிடுச்சு மக்கள், அவ்வளோதான். எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா பேசுறீங்களே, 3 கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்குது, நமக்கு 4 கட்ட தேர்தல் இருக்குது. மோடி முதல் கட்ட தேர்தல் வரீங்க பேசி பாத்துருப்பீங்க டிவில எல்லாம், எப்படி பேசினாரு, அப்படியே மேலாம பேசிட்டு போனாரு. இப்ப 2nd கட்ட தேர்தல் அப்புறம் பயங்கரமா சாடுறாரு. அதுதான் என்னோட அடுத்த கேள்வி, அதுவாத அந்த முதல் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அவரோட பேச்சுகளும் அவரோட சொற்களும் வார்த்தைகளும் வந்து ரொம்ப கடுமையா பயம், தேர்தல் பயம், தோற்றுறோன்னு பயம். அந்த பயத்துல என்ன பேசணும் தெரியலங்க, அவரு எதைதான் பேசுறாரு, எதெல்லாம் பேசக்கூடாது, மதம் மதம் இந்த ஒரு இது எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. அவர் என்ன பேசுறாரு, மதம், கிறிஸ்டின், முஸ்லீமு, மாடு, பசு, இதுதான் இதுதான் தேவை. நாங்கள் பண்ணியிருக்கோம் 10 வருஷம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், மேடைக்கு எவ்வளோ பேசலாம், 10 வருஷம் எதையும் பேசலையே. இந்த பயத்தினால தான் அவர் பேச்செல்லாம் மாறிச்சு ரொம்ப. இப்போ கூட நேற்று பேசுங்க, அதானி அம்பானியை பற்றி ஏன் ராகுல் காந்தி பேசுறாங்க, ராகுல் காந்தி ஏதோ பெரிய தொகை வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார் சிபிஎஸ்சி விசாரணை வைங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராகவும் கேட்குறாரு. இவ்வளோ நாள் வந்து அம்பானி அதானியை பற்றி பேசுற ராகுல் காந்தி, ஏன் இப்போ கொஞ்ச நாள் அம்பானி அதானியை பற்றி ரொம்ப பேச்சு நிறைய பேசியாச்சுங்க, எவ்வளோதோ பேசியாச்சுங்க அவங்கள பற்றி, நாடு மக்கள் தெரிஞ்சு போச்சு, அதே பேசி அதே பேசினு சொல்கிறாங்க. ஆனால் புது விஷயம் நிறைய இருக்குது, எலெக்ஷனில் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் பேசாமல் இல்லையே. எவ்வளோ தொடர்ந்து போகிறப்ப இல்லை, இப்போ போன மாதம் வரைக்கும் வந்து அந்த நடைபாதையில் போகும்போது நிறைய அதானி பேசியிருக்காரு, இதே பேசக்கூடாது மக்கள், அது தெரிஞ்சு மக்களுக்கு. அதானி அம்பானிக்கு உறுதுணையாக இருக்கார் மோடி, அவங்க வாழ்வு அவங்க வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு அவர் கடன் வாங்க தள்ளுபடி 160,000 கோடி நினைக்கிறது கரெக்டாக தெரியல, அந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ணது மோடி, அவங்க வந்து இப்போ உலக பணக்கார லிஸ்ட்டில் உயர்த்துறது மோடி, மக்கள் தெரிஞ்சிச்சு. அதே பேச வேணும், அதை இன்னும் நிறைய பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய ஊழல் நடந்திருக்கு, இதெல்லாம் பற்றி பேசணும்னா அதை பேசலை, என்ன பேசுறாங்க இப்போ, அதான் ஆச்சரியமா இருக்கு, அந்த அளவுக்கு பயத்துல உச்சத்துல இருக்காரு அவங்க, பயம்
தோத்துருவோன்ற பயத்துல உச்சத்துல இருக்காங்க அவங்க. அது என்ன பேசுறது அவங்களுக்கே தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போட்டியிடுறதுக்கு பயப்படுதா? அது காங்கிரஸ் போட்டியிட பயப்படவே இல்லை. அது என்னன்னா, காங்கிரஸ் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த ஸ்மிருதி இராணி இருக்காங்கல்ல, ஸ்மிருதி இராணியா ராகுல் காந்தியான்னு ஒரு கட்டமைக்க பிஜேபி பிளான் பண்ணிச்சு. சரி, ராகுல் காந்தி மிகப்பெரிய தலைவர், இந்தியாவுக்கான தலைவர், உலக தலைவர், உலக மக்கள்லாம் உலக நாடுகள்லாம் போட்டக்கூடிய தலைவர் ஆகிட்டு வளர்ந்துட்டார் இப்போ. சரி, அவரை வந்து ஸ்மிருதி இராணியா ராகுல் காந்தியா அப்படின்னு அவங்க வந்து கீழ்மட்டத்தில் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணாங்க. அது ராகுல் காங்கிரஸ் கமிட்டி மிகப்பெரிய நல்ல முடிவு எடுத்திருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, தூக்கி யார் வேணால் நிற்கலாங்க. ராகுல் சொல்கிறாள் ஜெயிப்பாங்க அங்கே, அவ்வளோதான். அந்த நிலமையில் இப்போ இருக்கு, இருக்கும். இப்போ ராகுல் வந்து கை நிட்டால் ஜெயிக்கலாம், அங்கே ராகுல் நிற்கணும் அவசியமே இல்லை. ராகுல் எங்கேயும் அங்கே நிற்கிறாரு. இவங்க வந்து ஒரு அவங்க வந்து தரைக்குறவாக பார்க்குறாங்க. ராகுல் காந்தி வந்து ஸ்மிருதி இராணியோட ஈக்குவல் பண்ணுறாங்க. மோடியை விட உயர்ந்த தலைவர் ராகுல் காந்தி ஆகிட்டார் இப்போ. மோடியா ராகுல் தான் போட்டி இப்போ. அதை தாண்டி ராகுல் காந்தி மேலே இருக்காரு. இன்னும் ரிசல்ட் வரலையே, இப்போ மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. இது எல்லாமே ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சாதகமாக தான் இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. ஆனாலும் சார் பாருங்களேன், இது வரைக்கும் காங்கிரஸில் வந்து அவங்களுடைய தியாகங்கள், என்னோடய பாட்டியே எந்த விதத்துலேயும் வந்து ராகுல் காந்தி அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணலை. எங்கள் அப்பா செத்து நாங்கள் இருக்கிறோம், அப்பாவுக்காக நீங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுக்கவே இல்லை, எந்த இடத்துல எடுக்கல. பட் எனக்கு தோணுது, இப்போ கொஞ்ச நாளாக வந்து பிரியங்கா காந்தி அவங்க அப்பாவோட அந்த இறப்பு, பாட்டியோட அந்த இறப்பு, அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, மக்களுடைய ஒரு நம்பிக்கையான தாலி விஷயம். தாலி வந்து இந்திய மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக நினைக்கிறாங்க, கடவுளோட மேலே நினைக்கிறாங்க அவங்க. அதை பற்றி மோடி பேசும்போது அதுக்கு பதில் சொன்னாங்க, எங்கள் பாட்டி வந்து எங்கள் பாட்டியோட தாலியை மங்கள் சுத்திர வந்து நாட்டுக்கு வந்து போர் நடந்தப்ப கொடுத்தாங்க, கழட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா நாட்டுக்காக தாலி இழந்தாங்க, அந்த அந்த ஆர்வம், அந்த அந்த வந்து அவங்க ஆதங்கம், அது ஆதங்கம், அது ஆதங்கத்தில் பேசின பேச்சு, அவ்வளோதான். அது உண்மை தானே, மக்கள் பார்த்துட்டு அவ்வளோதான், அது உண்மை தானே. எல்லாமே அவங்க நாட்டுக்காக தன் உயிரே கொடுத்த குடும்பம் அது, அவங்க பேசலாமே அது. ஓகே ஓகே. இப்போ காங்கிரஸோட இந்த ஜெயக்குமார் அவருடைய மரணம், அது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப இழப்பு. காங்கிரஸ்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்காது. நல்ல ஒர்க்கரு, நல்ல ஒரு மாவட்ட தலைவர். இப்போ கூட ராகுல் காந்தி வந்து திருநெல்வேலி வந்தப்போ அவர் தான் வந்து மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணி நல்லா பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். அவர் இழப்பு வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு. அது வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து வந்து விசாரணை கமிஷன் அமைச்சு நல்ல ஒரு ஸ்டெப்பு நல்லா போயிட்டுருக்கு, நல்ல நல்ல முடிவு வரும். எங்கள் தலைவர், மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு, யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அது வந்து எங்களுக்கு இங்கே இழப்பு, எங்களுக்கு இழப்பு அது. அது வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம். காவல்துறை விசாரணைக்கு அப்புறம் என்ன தெரியுதோ, என்ன வருதோ அதை வச்சு நம்ம பேசலாம். அதை பற்றியாக நம்ம பேசுறது இல்லை. நீங்கள் செல்வப்பெருந்தங்கை சார் பேசும்போது இந்த கேள்வி கேட்கணும். செல்வப்பெருந்தங்கை சாருக்கு எப்போ இந்த போஸ்டிங் போச்சு, அப்படியே சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு, எந்த ஒரு ஆக்சன் எடுக்காத மாதிரி, அப்படியே அமைதியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நல்ல ஒர்க்கருங்க. செல்வப்பெருந்தங்கை வந்து காங்கிரஸ் கமிட்டி எப்பயுமே அந்த எலக்ஷன் டைத்து கொடுத்தனால என்னன்னா, அது வந்து எந்த ஸ்டெப் எடுக்க முடியல. ஆனால் இப்போ கொடுத்த ஸ்பீட்ல எல்லாம் பண்ணாங்களே. இல்லை, மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது செல்வ பிறந்தகை கிட்ட மட்டும், அவர் பல கட்சிகளை கடந்து வந்தவர் தானே, ஒரு இடத்துல இல்லைல்ல. எங்கள் கட்சி எப்பயும் ஒர்க்கை பார்க்கும், நல்ல ஒர்க்கரா அந்த கொடுத்தா அந்த வேலையை செய்வாரான்னு பார்க்கும். தலைமை அதுக்கு வந்து தகுதியானவராக பார்க்கும். அந்த தகுதியானவர் நான் செல்வ பிறந்தகை, அதனால கொடுத்துருக்காங்க. அவருடைய செயல்பாடு இன்னுமே தான் வரும். இப்போ எலெக்ஷனால் அவர் எந்த இது மாற்றம் இல்லை, எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஜூன் 4 அப்புறம் அவரோட செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போவும் ஃபுல்லாகவே பிரச்சாரத்துக்கு வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக போனார், நல்ல பிரச்சாரம் பண்ணார். அவருடைய அவர் கேள்விக்கு அண்ணாமலை பதிலே இல்லை. அவர் அண்ணன் செல்வப்பிறந்தை பேசுகிற பேச்சுக்கு பதில் அண்ணா கொடுக்க முடியாது, அதை விட்டு கடந்து போயிடுவார். கேட்டாக்க பதில் சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் செல்வப்பிறந்தகை. இனியும் மாற்றங்கள் வரும் அவருடைய செயல்பாடு பாருங்க. என்ன நீங்களே சொல்லுவீங்க, அடுத்த நீட் விளக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா? அதை சொல்லி வச்சுக்கலாம். எங்க எங்க கொண்டு வந்து காங்கிரஸ் தாங்க, யாரும் இல்லை, மறுக்கவே இல்லை. உங்களுக்கு தேவையா, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னா விட்டுலாம். அது அவங்க விருப்பம் தான், அது மாநில கல்விக் கொள்கை ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ கம்பல்ஷன் அப்படின்றது தானே பெரிய உயிரிழப்புகள், பசங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, எஜுகேஷனாலே ஒரு பயத்தில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் மாறும், மாற்றம் வரும், அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் மாறணும். பயத்தை கல்வினாலே நீட்னாலே பயம் வந்துடுது எல்லாருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு நீட் படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க பசங்க, சேர்க்கறதுக்கே பயப்படுறாங்க. நாளைக்கு பையன் தோத்துட்டாக்க, குழந்தை தோத்துடுச்சுன்னா, அதாவது மார்க் எடுக்க முடியலன்னா இறந்துருவாங்களும் பயம் வருது. அந்தளவுக்கு பயத்தை காட்டிதான் நீட்டில். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மாற்றம் வரும். மாற்றம் வந்தோன்னா வந்து நீட் தேர்வு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு நீட் தேர்வு விலக்கு கிடைக்கும். நீங்கள் சொன்னது நடந்தால் உண்மையிலே அநேக மாணவர்களுக்கு இது பிரயோஜனம். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, எங்களோட தேர்தல் அறிக்கை எல்லாமே வந்திருக்கு. எங்கள் தேர்தலுக்கு தான் பயம், முதல்ல வந்து எங்களுடைய கதாநாயகம் தேர்தல் அறிக்கை தான், அதில் கொடுத்துருக்கோம் எல்லாமே தெளிவாக. அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னா பிஜேபிக்கு பேச்சுக்கு வார்த்தையே இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பேச முடியாமல் இருக்காங்க. ஆனால் தேர்தல் அறிக்கை வாரி வழங்கி இருக்கிறீங்களே சார். ஆமாங்க, மக்களுக்கான கட்சி காங்கிரஸ், மக்களுக்காக என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அழகாக சொல்லியிருக்காங்க, ஒன்று ஒன்றா இதை செய்வோன் இருக்காங்க, செய்வோம், செஞ்சு காட்டியிருக்கோம். இது புதுசாக புது கட்சி கிடையாது, செய்ய மாட்டோன்னு 60 ஆட்சி பண்ணியிருக்கோம். எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு திட்டங்கள், எல்லா திட்டங்களும் இந்தியா கட்டமைச்சது காங்கிரஸ் தான். திட்டங்களாக இருக்கட்டும், அணைகளாக இருக்கட்டும், எல்லாமே இது சொல்லி அடிக்கிட்டே போகலாம். டைம் பார்த்தாது அந்தளவுக்கு காங்கிரஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் இந்த டைம் 2024
வின் பண்ண அப்புறம் அந்த அதை விட அதிகமாக செய்வோம் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இப்போ வட சென்னை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வட சென்னை வளர்ந்துட்டு வருது வளருது அப்படின்னு சொன்னாலுமே கூட வட சென்னைக்குரிய அந்த ஒரு மட்டம்ன்றது இருந்துட்டே இருக்கு, மட்டம் தட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, நீங்கள் உங்களுடைய கட்சியின் சார்பாக மக்களுக்கு இனி வரும் நாட்டில் இங்கே என்னென்ன செய்யலாம் அப்படின்ற வட சென்னைக்கு வந்து இப்போ திமுக ஆட்சியில் வந்து சீரமைப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வட சென்னை மாற்றத்துக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பீச் ஓரமாக ஃபுல்லாகவே வந்து நம்ம பாண்டிச்சேரி விட சூப்பராக ரொம்ப கோவா மாதிரி ஒரு ஸ்டைல் வரப்போகுது. இங்கே திட்டங்கள் கொண்டு வட சென்னை தனியாக ஒதுக்கி கவனம் எடுத்து முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்குது. வட சென்னைக்கு சிறப்பு கவனம் எடுத்து சரி செய்யப்படும் திட்டம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது நடக்கும், நடைபெற வரும். வடச்சென்னை மாறிடும், வடச்சென்னை மாறும் அப்படின்ற மாறும் மாற்றுவீங்க. நல்ல மக்கள், நல்ல மக்கள், வடச்சென்னை மக்கள் மிக தெளிவாக நல்ல மக்கள். அங்கே திட்டங்கள் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதுக்கான மாற்றங்கள் வரப்போகுது. ஓகே ஓகே. காங்கிரஸ் ஏன் வந்து தனியாக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சூழ்நிலை இருக்கா? ஏன் இன்னும் திமுக முதுகுலே வந்து குதிரை சவாரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? பிஜேபி வந்தாங்க கொண்டாங்க, அவங்க தனியாக இப்போ நிற்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ வந்தவங்க அவங்க இப்போ வந்து தனியாக நிற்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஏன் காங்கிரஸ்க்கு அந்த ஒரு மாற்றம் வரலை? மாற்றம் வரும், மாற்றத்துக்கான நேரங்கள் வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்களே சார், ஒத்துக்கிறேன். எங்களுக்கு ஆசைங்க, எங்களுக்கு எனக்கும் காங்கிரஸ்காரனா தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ்கார் முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. அதை நினச்சவங்க நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கான நேரங்கள் வரணும், அதுக்கான வந்து காலம் வந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போது இங்கே செல்லுப்பதிவு சொல்லியிருக்காரு, வந்தோடனே அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லியிருக்காரு. அது வரும்போது, நேரங்கள் வரும்போது கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் அந்த பிஜேபி வந்து ஈக்குவல் பண்ணாதீங்க. பிஜேபி 2% 3% ஓட்டு வச்சிருக்கு, காங்கிரஸ் 15% ஓட்டு வச்சிருக்கோம். நாங்கள் நினச்சி ஆட்சி அமைக்க முடியும். அதை நேரம் வரும்போது கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஆட்சி அமையும், இந்தியாவில் கண்டிப்பாக காமராஜர் ஆட்சி அமையும். ஆனாலும் 10 வருஷம் கோட்டை விட்டவங்க தானே சார் காங்கிரஸ் அப்படின்னு. 10 வருஷத்துல வந்து ஒரு 5 வருஷம் விட்டு ஒரு 5 வருஷம் பிடிச்சிருந்தாலும் 10 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் ஆச்சு காங்கிரஸ் ஆட்சி விட்டு. 50 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில தலைமையில் இல்லை, தலைமையில முதலமைச்சர் இருந்து 50 வருஷம் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இது இருந்தாலும் கட்சி இங்கே பலமா இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். காங்கிரஸ் இப்பெல்லாம் ஒரு 3 வருஷம் கட்சியில் இல்லைனாலே அவங்க போயிடுறாங்க, அவ்வளோ ஓரம் கட்டிடுறாங்க. தேசிய கட்சி ஆனாலும் பலமா தான் இருக்கு, காலங்கள் வரும்போது வந்து கண்டிப்பா. அதுதான் கேள்வி, இப்ப தேசிய கட்சி எல்லா கட்சிக்கும், தேசிய கட்சி எல்லா கட்சிக்கும் அவங்க அவங்களுடைய முதலமைச்சர் ஆகணும் ஆசை இருக்கு. பாருங்க, 3% 2% ஓட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் நாங்க தான் முதலமைச்சர், அடுத்து சிஎம் சொல்றாங்க. நாங்க வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எங்களுடைய பலம் என்ன எங்களுக்கு தெரியும். அந்த பலத்தை சரி பண்ணிக்கிட்டு நாங்க அந்த போட்டு களத்துல இறங்குவோம். கண்டிப்பா ஆட்சி அமையணும் ஆசை இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஒரு ஒரு காங்கிரஸ்காரனுக்கும் காங்கிரஸ் அமைய ஆட்சி வரணும்னு ஆசை இருக்கு, நிறைவேறும். சரி, நீங்க சொன்னது நடக்கட்டும். ஒரு சில மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போறாங்க, இதுல இருந்து விலகி போறாங்க. எப்ப போறாங்கன்னா கடைசியா இந்த எலெக்ஷன் நேரத்தில் விலகி போறாங்க. சிபிஐ ரைடு பயங்கர மிரட்டி, பிஜேபி அரசு பெரிய இதுதான். அதான் டெய்லி பேப்பர் பாருங்க, இந்த எம்எல்ஏ மிரட்டாரு, அந்த எம்எல்ஏ மிரட்டாரு, இதுதான் பயத்தினால போறாங்க. காங்கிரஸ் எப்பயுமே அந்த மாதிரி கையில எடுத்ததே கிடையாது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் நம்பிக்கையோடு ஆட்சி அமைக்க நினைக்கிறோம் நாங்க, அது நிறைவேறும். ஆனால் பயத்தை காட்டி மாட்டுறது பிஜேபி, அதனால ஒரு சில பேர் போகிறாங்க நடக்குதுதான், உண்மை ஒத்துக்கணும். ஏன்னா உண்மை என்ன நடக்குதுன்னு தெரியணும், கலை நிலவரமாக தான் இருக்குது, அதை ஒத்துக்கிறோம் நாங்கள். ஆனால் அது மாற்றங்கள் வரும், இனி வரும் காலத்தில் அது நடக்காது. சரி, நம்ம வட சென்னையின் எம்பி அவர் என்ன நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார், இங்கே உள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? சப்போர்ட் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காரு, நிறைய வந்து சலுகை கொண்டு வந்திருக்காரு. சரி, நம்ம வட சென்னைக்கு அவர் வின் பண்ணுவார், அதிக வாக்கு வித்தியாசம் வின் பண்ணுவார். ஓகே, ஜூனுக்கு அப்புறம் நம்மளே பார்த்து கொண்டாட. ஆமாம், 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த 3 கட்ட தேர்தல் முடிஞ்சு இன்னும் இருக்கக்கூடிய கட்ட தேர்தல்கள்லாம் வந்து சிறப்பாக முடியணும் தான். ஆமாம், 3 கட்ட தேர்தலே பாருங்களேன், அந்த 3 கர்நாடகாவில் மிகப்பெரிய வீழ்ச்சி காங்கிரஸ், இது பிஜேபி. இந்த 3 கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி, அது அதில் கர்நாடகத்தில் இந்த பாலியல் ரவணா. ஆமாம், ரவணா அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களை வெறுக்காரு, அவருக்கு ஓட்டுக்கிறார் மோடி. இதை பற்றி அண்ணாமலை கேள்வி அண்ணாமலைகிட்ட பற்றி பதில் சொல்ல மாட்டார். அவங்க அவரை பற்றி அவங்க தப்பு கேட்டால் உடனே வந்து நீ எந்த மீடியா பணம் எவ்வளோ வாங்கினா 100 வாங்கினா 200 வாங்கினு கேட்பார். இவ்வளோதான், அவங்க தப்பை நேராக கேட்டே பதில் சொல்ல வழி. ஆனால் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொய்யை வந்து அப்படி பிரம்மாண்டப்படுத்துவார் அண்ணாமலை மோடி. இதை தான் பண்ணுறாங்க அவங்க. மரியாதைக்குரிய மோடி வந்து அவங்க பெரிய மிகப்பெரிய வந்து அவருக்கு வந்து பொறுப்பு இருக்குது, இந்தியாவோட பிரதமர். அவரெல்லாம் பேச நினச்சா எங்கெல்லாம் பார்த்தா என்னன்னா, ஒரு சாதாரண ஆள் கூட பேச மாட்டார் அந்த வார்த்தையெல்லாம். அவ்வளோ கீழ்த்தரமான பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன்னு எனக்கே தெரியல, இப்படிதான் இருப்பாங்களா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்காங்க. மக்கள் வெறுப்பு உணர்வு டிவியில பார்த்தாலே என்ன அப்படி பேசுறாரு, அந்த அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கு பிரதமருடைய பேச்சு எல்லாம். சரி சரி, இந்த நிறைய பேரோட கருத்து மணிப்பூர் விஷயம், மணிப்பூர்ல நடந்த இந்த சம்பவம் இனி வரும் நாட்கள்ல தமிழகத்துக்கு வந்துருமோ, மற்ற மாநிலங்களும் இந்தியாவுக்கு தலைக்குனிவு. நான் சொல்லுவேன், இந்தியாவுக்கு தலைக்குனிவு. இந்தியா வந்து இந்தியான்றது வந்து எப்படியோ ஒரு நாடு, இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க.
எந்த விசாரணை கமிஷன் வைக்கிறா அங்கே கிட்டேயே போகலை. நடந்து 10 நாள் வரைக்கும் வெளியே தெரியல, அது மூடி மறைச்சிட்டாங்க. அங்கே அரசு யார் நடக்குதுன்னா அங்கே வந்து பிஜேபி அரசாங்கம் நடக்குது, மூடி மறைச்சிட்டாங்க. ஏதோ வீடியோ வெளியில் வந்து அதுக்கப்புறம் கேட்க போன அப்புறம் ராகுல் காந்தி போனார், அவரை போக விடலை. எந்த அளவு கொடுமை பாருங்க இந்த அரசு. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கள, மக்கள் விடுவாங்களா, சும்மா விடுவாங்களா? இந்திய மக்கள் மிக மிக தெளிவானவர்கள். இந்த மணிப்பூர் விஷயமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த அளவுக்கு பெண்கள் மிக கைவிட மாட்டாங்க யாருமே, அந்த அளவுக்கு மாற்றம் வரும். அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு இது. இல்ல, காங்கிரஸ் பார்வையிலிருந்து ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் வந்து மத்திய அரசு அமைதியை காட்டாங்க காங்கிரஸ் பார்வையிலிருந்து? இது இல்லையே, போன மணிப்பு எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு, நாங்களாம் போராட்டம் பண்ணோம், இங்கே வடச்சென்னு கூட போராட்டம் பண்ணோம், எல்லா இடத்துல போராட்டம் பண்ணோம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ராகுல் காந்தி போனார், உள்ள விடவே இல்லை அவங்கள, மிகப்பெரிய தடுத்து நிறுத்தி அவங்கள அடிச்சு தள்ளி எல்லாம் நடந்துச்சு, சட்டையை பிடிச்சி இழுக்கிறான் போலீஸ், அந்த அளவுக்கு நடந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க அதான் அராஜக ஆட்சி நடக்குது, அராஜக ஆட்சியில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல தான். எவ்வளோ போராட்டம் பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும், ஆனால் சட்டங்கள் யார் கொண்டு வரணும் அவங்க கையில் இருக்குது. சிபிஐ ஆளாக மிரட்டுறோம், யாராவது பேச ஏதாவது வார்த்தை விட்டாங்க அவங்க உடனே சிபிஐ ரைடு விடுறது, அவங்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்புறது, இதுதான் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி அதை எதுக்கு அஞ்சவே இல்லை, அவர் என்ன வேணால் பண்ணு, நான் இப்போ மக்களுக்காக, எங்களுக்கு எங்கள் இந்திய மக்கள் தேவை, என்ன வேணால் பண்ண துணிஞ்சு நிற்கிறாரு இந்த இடத்துல. அது வந்து அதோட பலன் வந்து June 4 தெரியும். அது என்ன, கடைசி நேரத்துல இந்த அமலாக்கத்துறை ஏவி இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசி நாட்கள்ல வந்து இந்த எலெக்ஷன் நேரத்துல இந்த பிரச்சார நேரத்துல வந்து அமலாக்கத்துறை, அவங்களுடைய அவங்களுடைய ஆயுதமே அதானே. இப்ப அவங்க ஆயுதம் எதை பயன்படுத்துறாங்க, ஒரு ஒரு எலெக்ஷன்ல வந்து நாங்க இதை செஞ்சிருக்கோம், இது செய்யல, ஊழல் கட்சி பேசுங்க, அதை பத்தி முன்னிறுத்துங்க, இதெல்லாம் இல்ல. உடனே சிபிஐ அமலாக்கத்துறை அனுப்புறது, மிரட்டுறது, அச்சுறுத்துறது, இதுதான் அவங்களுடைய இது. இதுதான் வந்து மக்கள் வெறுக்கிறாங்க. காங்கிரஸ் வந்தா நிறைய எதிர்பார்க்கிறது மக்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆமா, பெண்களுக்கு பாதுகாப்பு, சாமானியருக்கு பாதுகாப்பு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு, இது மாதிரி வந்து நம்ம தலித்துகளுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி வந்து எந்த ஜாதி மதம் வேறுபாடலா எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒற்றுமையாக கொண்டு போகிறதா காங்கிரஸ் கொள்கையே. காங்கிரஸ்காரர் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, காங்கிரஸ் கொள்கையே அப்படி தான். இதை சீர்குலைக்க தான் பிஜேபி, இது பிஜேபி ஆட்சி அகற்றணும், காங்கிரஸ் ஆட்சி அமையணும், அமைஞ்சா எல்லாருக்கான ஆட்சி நடக்கும் இங்கே. சரி, சோ இந்த ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அயலகண்ணி தலைவர் சாம் பெட்ரோல் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, தென் மாநில மக்கள் வந்து பாக்குறதுக்கு அவங்க ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கிறாங்க, இந்த பகுதியில இருக்கிறவங்க அவங்க வந்து பாக்குறதுக்கு சீனர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு இனவெறியா இன பாகுபாடு வெளிப்படுது. அந்த கருத்துக்கு வந்து எங்க காங்கிரஸ் தலைமையும் சொல்லிடுச்சு, அந்த கருத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, தனிப்பட்ட கருத்து. காங்கிரஸ் குள்ள தான் சார் இருக்கிறாரு? இல்ல இல்ல, அவர் நீக்கி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து அவர் அவருடைய அந்த கருத்துக்கு சொந்த கருத்து. காங்கிரஸ் கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நாங்கள் முழுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம். காங்கிரஸ் கமிட்டி தலைமையாளர் டெல்லியிலேருந்து ஒரு எதிர்ப்பு ஒரு செய்தி வந்திருக்கு, நீ பாருங்க. ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அவங்க சொந்த கருத்து பேசலாம்ல அது, ஆனால் எங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்து கிடையாது, இது எதிர்ப்பு எதிர்கருத்து தான் எங்களுக்கு, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எந்த விஷயத்துலையும் மக்களை பிரித்தாள்றதுல காங்கிரஸ் துணை போகவே போகாது, ஒன்று நீங்கள் தான் காங்கிரஸ் கொள்கை, எங்கள் கொள்கைக்கு எதிரான கருத்து அது, நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். ராகுல் காந்தியோட கண்டனம் எப்படியா இருந்தது இதை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன ஆக்சுவலா சொல்லிட்டார்? அதான் தலைமையே சொல்லிடுச்சுல, காங்கிரஸ் கம் தலைமையே லெட்டர் கொடுத்து அனுப்பிருக்காங்க, நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க நீங்க. சரி சரி, அது எதிர்கருத்து எங்களுக்கு, நாங்க ஏத்துக்க மாட்டோம் கருத்து. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் யாரோட நெருங்கி நண்பரா இருந்தாலும் பரவாயில்ல, யாருடைய எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, மாற்று கருத்துகள் எதிர்மறையான கருத்துகள் யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம், யாரா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம். அதுதான் காங்கிரஸோட கொள்கை. காங்கிரஸ் வந்து ஒற்றுமை தான் முக்கியம், பிரித்தாள்றது, பிரித்தை பேசலாம் பிஜேபி, அவர் எப்படி பேச எனக்கு சந்தேகமா இருக்கு, நியூஸ் பார்த்து எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த கட்டமைச்ச நாடு அந்த மாதிரி காங்கிரஸ் பேசக்கூடாது, அவர் பேசுறது தலைமையே சொல்லிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே உடனே பதில் போட்டா 10 நிமிஷத்துலேயே பதில் வந்துருச்சாங்க. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு திருப்தியும் கூட, எப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, தலைவருக்கே நெருங்கிய நண்பரா இருந்தாலும் பரவாயில்ல, மாற்று கருத்து சொன்னீங்களா எதிர்வினையான கருத்துல உடனே தூக்கிடும் அப்படின்றது வந்து ஒரு சற்று ஆறுதலா தான் இருந்தது. எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ மாற்றங்கள் வரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு, மீதி இருக்கக்கூடிய தேர்தல்களும் முடிஞ்சு June 4 வந்து வெற்றி வாய்ப்பு, யாரு வாகை சூட போறாங்க அப்படின்றது வேணாம். இந்தியா கூட்டணி வின் பண்ணோம், அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிக சீட்டில் ஜெயிக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. நீங்கள் அடுத்த பேட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறோம். வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய வார்த்தையின்படியே நல்லதே நடக்கட்டும். மக்களுக்கு நல்லாட்சி அமைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கிறதுக்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க. பார்ப்போம் June 4 என்ன பதில் சொல்ல போகுது. நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் தயக்கமில்லாமல் பல விழிப்புணர்வோடு மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.